ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிளே தாமில் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு புது படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆஃபீஸை பிளாக் பெல்ட்டுன்னு சொல்லிட்டு கொரியன் மூவி தான் நல்ல ஆக்ஷன் பேக்காக பண்ணியிருக்காங்க அண்டு இப்போ நம்ம தமிழ் தெலுங்கு டபுளோடையும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அல்டிமேட்டாக இருந்திருக்கு படம் நேற்று நைட்டு தான் அவங்க வந்து பார்த்தேன் மாசாக இருந்திருக்கு ஸோ நானும் வந்து இப்போ ரீசெண்டான டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ் பார்த்துட்டே இருக்கேன் பட் எல்லாத்துலேயும் வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வரல ஸோ ஆனால் இந்த படத்தில் ரியலி அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு ஏன்னா படத்தோட கான்செப்ட்டு அதோட மேக்கிங்கு அண்ட் இமோஷன்ஸ் வச்செல்லாம் பயங்கரமாக இருக்காங்க ஸோ கொரியன் மூவினாலே அவங்க இமோஷன்ஸ் தான் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அண்ட் அதுதான் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக இருந்திருக்கு ஸோ படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆக்சுவலி செம்ம ஹைட்டாக ஃபிட்டாக இருப்பார் அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைக்வாண்டோ கேண்டோ அண்ட் ஜூடோ அந்த மாதிரி எல்லா இந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பிளாக் பெல்ட்லாம் வாங்கியிருக்காரு அண்ட் தினமும் ப்ராக்டிஸும் இருக்காரு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பப்ஜியும் விளையாடிட்டு இருப்பாரு சிம்பிளாக சொன்னால் நல்ல ஒரு ஆக்டிவ் மைண்டான நல்ல ஹெல்த்தியான ஃபிட்டான நம்ம ஹீரோ அண்ட் இப்போ அவர் எந்த ஜாபெல்லாம் போல் சும்மா அவங்க அப்போ ஓட்டிகிட்டு இருக்காரு அதுக்கு அவர் ஹெல்ப் இருப்பார் அண்ட் சடனாக அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு ஜாபுக்காக சோ அவரும் அதை ஓகே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு கேட்பாரு அது நீ உள்ளே சேர்ந்து பாருன்னு சொல்லுவாங்க சோ இவரும் வந்து ஜாயின் ஆயிருவாரு அண்ட் அங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபேஷன் ஆபீஸர் கிரிமினல்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்கள ஸோ அவங்க காலில் வந்து ஒரு டேக் ஆட்டோ ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு டிவைஸு அதை வச்சு அவங்க கிரிமினல்ஸ் எல்லாரையும் ட்ராக் பண்ணுறதுக்காக அண்ட் இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் சாதாரணமாக கிரிமினல்ஸ் எல்லாம் மர்டரர்ஸ் ரேபிஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவலான கிரிமினல்ஸ் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள ஏன் ஜெயிலை விட்டு வெளியே அனுப்புறீங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே காண்டாகும் பட் கொரியாவோட இதுதான் கொஞ்சம் லா போல் அண்டு லைக் ரேபிஸ்ட்கெலாம் வெறும் கம்மியான டொண்ட்டி இயர்ஸ் மட்டும் தான் ஜெயிலாம் இதெல்லாம் கேட்டோன்னே கொஞ்சம் காண்டாயிடுச்சு எனக்கு பட் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு அங்கே ஓடிட்டுருக்கு அண்ட் இந்த மாதிரி கிரிமினல்ஸ்லாம் வெளியே வந்தோடனே இன்னொரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த டிவைஸ்லாம் கட்டியிருக்காங்க அவங்க காலில் அண்ட் அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுறது தான் இந்த ப்ரொபிஷன் ஆஃபீஸர் ஸோ நம்ம ஹீரோ இந்த ஒர்க்கை தான் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ இன்கேஸ் அவங்க அதை சார்ஜ் பண்ணல இல்லை அதை கட் பண்ணி இங்கேயோ ஓடுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க போய் அவங்கள போய் பிடிப்பாங்க அண்ட் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஃபன் காமெடியாக போயிட்டுருக்கோம் அது நல்லபடியாக அந்த நம்ம ஹீரோக்கு வந்து ஃபைட் பண்ணோன்னு ஆசை இந்த மாதிரி க்ரைம் நடக்கிற முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணுறதுலாம் அது நம்மளுக்கே கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும்ல ஓகே ஒரு க்ரைம் நடக்கிற முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ஹீரோ நல்லா ஃபன்னாக இருப்பார் பட் அப்படியே படத்தோட கொஞ்சம் பாதிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கர் டோனோடு கொண்டு வந்தாங்க ரொம்பவே டார்க்கராக இருக்கும் ஸோ அதனால் அது நம்மளுக்கு அது கொஞ்சம் இமோஷன்ஸ்லாம் வந்து ட்ரிகர் ஆகி விட்ருமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கொஞ்சம் மென்டலி அவர் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பார் அண்ட் போக வந்த ஆக்ஷன் செக்மெண்ட்டும் உள்ளே ஆட் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு பத்து பேர் சேர்ந்து நம்ம ஹீரோ அடிக்கிறாங்கன்னா அவங்க எப்படி நம்ம திருப்பி கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுன்னு யோசிப்போம்ல அதெல்லாம் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எஃபெக்டோடு வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க சும்மா ஓவராக அடித்தா அப்படியே சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் நம்ம ஹீரோவும் பயங்கரமாக அடி வாங்கிட்டு திருப்பி ஏஞ்சி அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தது அந்த என்டையர் ஆக்ஷன் சீனு ஸோ அது இந்த படத்தில் ரொம்பவே ஹைலைட்டடாக இருந்தது அண்ட் சில சின்ன பசங்களோட கான்செப்ட் அண்ட் இந்த மாதிரி சைல்டு ரேபீஸ்டெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்டோரி அப்படியே நல்லபடியாக பில்ட் பண்ணியிருப்பாங்க பட் இந்த படம் வந்து ஆக்சுவலி இது பார்த்து ஏன் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கே சில டவுட்ஸ் எல்லாம் வரும் அண்ட் இந்த மாதிரி ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாபான ஒரு ஃபீல்டு தான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இந்தியாவிலேயும் கொண்டு வரலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அண்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டை என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் ஆஸ் ஏ மூவி வைஸில் கேட்டிங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட் மஸ்ட் வாட்ச் ஆன மூவி ஃபேமிலியாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் டெஃபினட்டாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் கொஞ்சம் டார்க்கரான ஹியூமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில சைல்டெல்லாம் எல்லாம் ரேப் பண்ணிட்டு அந்த மாதிரி ரேபிஸ்ட்லாம் உள்ள இருக்காங்க ஸோ அவங்கள வந்து அப்படியே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா செம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அது ப்ளஸ் சில இடத்துல கொஞ்சம் இமோஷன் செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கா அதெல்லாம் நீங்கள் மூவியை பாருங்கள் பயங்கரம் என்ஜாய் பண்ணுவீங்க நார்மலாக கொரியன் மூவிஸ்னாலே அந்த இமோஷன் சீன்ஸ் தான் அதெல்லாம் படத்தில் இன்னும் ஹைலைட்டாக இருந்திருக்கு ஃபன் காமெடியான விஷுவல்ஸும் உள்ளே நல்லாயிருக்கும் அண்ட் பாயிட்ட இப்போ ப்ளே தமிழ் இந்த படத்துக்கு ரேட்டிங் தோணும் டெஃபினட்டாக நான் நைன் தரவும் அவுட் ஆஃப் டென் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹைலி ரெக்கமெண்டட் அண்ட் நம்ம தமிழ் டபுள் வேறு நான் செக் பண்ணி பார்த்தேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸோட டப்பிங் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலி நான் இந்த படத்தை செகண்டில் வச்சுருந்தா சரி பொறுமையாக பார்க்கலான்னு பட் ஹைலி ரெக்கமெண்ட் இன் கேஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் தான் நம்ம ஷார்ட்டான ரிவியூ அண்ட் இன் கேஸ் நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூ கூட கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள் மத்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கீப் வாட்சிங் கீப்ஸ் அபவுடிங் யூன் நெக்ஸ்ட் வீடியோ பாக்ஸ்